हलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू अवर चैनल इनकी नम्बर वीटल सोला पूरी एप्डी अभी पत पाकपर ईसिया से वीटल कुटीस कटदा ना से फर्स्ट से वांगटा पारें वह नम्बर वीटल कुमारी रेस्टारेंट स्टाइल से नम साधारण पूरी से मारिदा कुछ वे तयिर मटी सेक्रमारी ना पुसुन वी रोम टेस्टाची चन्ना मसाला साप्टों वांग एप्डी पाकल पारें एव्वलो पुसुन वर्दन पारें रवैं नम्म सेक्क वेंडियदिरुक्कुम मैदा मावु और का किलो एडुत्तिरुक्केन तयिर रेंडु टीस्पून रवै रेंडु टेबल स्पून அதேமாதிரி சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சீனி இருக்கலையா அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா சோடா உப்புன்னு சொல்றோம்லையா அது கொஞ்சமா கால் டீஸ்பூன் கொஞ்சமா சேர்த்தா போதும் அது தேவையில்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க இந்த ரவை 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க இதோட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இத ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கறணும் ஒரே இதா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் நான் பிசைஞ்சேன் இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இனி இத நம்ம ஒரு வெள்ளை துணி ஈரமான துணி நனச்ச துணியை வச்சு மூடி வச்சிரணும் ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிருங்க 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மாவு இத வந்து நம்ம இப்ப உருண்டைகளா நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் ஒரு 8 உருண்டைகளா நான் பெருசு பெருசா பிடிச்சிருக்கேன் பெருசா சோளா பூரி வரணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கைனால தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மாவு சேர்க்க கூடாது எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சுக்கலாம் கொஞ்சம் மெல்லுசா தேய்ச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் இந்த மாதிரி காஞ்சே வச்சிருக்கேன் காஞ்ச உடனே நம்ம தேய்ச்சி வச்ச இந்த பூரியை அதல சேப்போம் இன்னும் கொஞ்சம் பெரிய கடாயினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு நான் சின்னது வச்சிட்டேன் என்ன புசு புசுனு எழும்பி வருது பாருங்களேன் நல்லா அப்படியே புசுனு எழும்பி வருது அப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துறலாம் இது வந்து அப்படியே ஸ்டிப்பாவே நிக்கும் நம்ம ரவை இதெல்லாம் சேக்கறதனால கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமான உடனே எடுத்து தட்டல வச்சிரலாம் நான் போட்ட உடனே எங்க வீட்டு குட்டிஸ் வந்து எனக்கு அவதான் 10 நாளா கேட்டுக்கிட்டே இருந்தான் செய்யணும்னு சோளா பூரி செய்யுங்க சோளா பட்டூரா செய்யுங்கனே இங்க பாருங்க புசுபுசுன்னு எவ்வளவு நல்லா இருக்குன்னு वीटल कुसिया से पारें एव्वलो बुस्सुन वर्दन पारें ना मूनावद पूरी एड़ेटें वरसा इतमी एड़कोद पाक रोम नल चन्ना मसाला वे करुप्पु कोंडा साप्टों रोम रोम टेस्टा रेंडु पूरी ஒருத்தருக்கு பில்லிங்கா இருக்குது சின்ன குழந்தைங்க ஒன்னு தான் சாப்பிடுவாங்க ஈஸியா செஞ்சிரலாம் நீங்க இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளுக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் எங்க வீட்டு குட்டீஸ்க்கு நானு சென்னா மசாலா வச்சி இந்த பூரியை கொடுக்கிறேன் அப்படியே வாங்க வெள்ளை கொண்டக்கடலையும் செய்யலாம்